வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம திருப்பதி விளாக் பார்ட் 1 பார்த்துருந்தோம். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி விளாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே ஏறி வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் லக்கேஜ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அடிக்கு வந்துட்டோம். நான் மட்டும் தான் மொட்டை அடித்தேன், ஸோ அதனால் அவ்வளோ டைம்லாம் ஆகலை எங்களுக்கு. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். முடிச்சுட்டு அங்கேயே நாங்கள் குளிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கோவில் தெரியும். கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கோவிலோட தெப்பக்குளம் இருக்கும். நீங்கள் அங்கே குளிக்கிறதுனா கூட குளிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போவாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணணும், முடி எடுக்கிறதுனால அங்கேயே வந்து குளிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கேயே குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இந்த குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு மதியம் போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அன்னப்பிரசாதத்தில் தான் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு திருப்பதினாலே தெரியும், ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 3-4 இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயிலை சுற்றி நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். திருப்பதிக்குள்ளேயே சுற்றி வர்றதுக்கு, அதாவது திருப்பதி மேலேயே நிறையா சுற்றி பார்க்குற நிலம்லாம் இருக்குது போல இருக்குது. நீங்கள் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் கூட ஃப்ரீ பஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் முடித்து பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறமும் வெளியே போய் சுற்றுனோம்னா வந்து நம்ம டிக்கெட் டோக்கனோட டைம் முடிஞ்சு போயிடும், அதனால் லைனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம் நடந்துகிட்டே இருந்தோம். கோயிலை விட்டு எங்கே போனோம்னே தெரில, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஆக்சுவலி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து அலோட் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. லைனுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் எடுத்தேன், அதுக்கப்புறம் லைனுக்குள்ளே வந்து ஃபோனு பேக் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டோம். இங்கேயுமே வந்து நீங்கள் பேகெல்லாம் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக் வந்து எகெயின் வெளியே வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற போகிற இடத்த தான் பார்த்தோம், இங்கேயும் கேமரா அலவுட் கிடையாது, அதனால் வெளியே மட்டும் கொஞ்சமாக நான் எடுத்தேன் வீடியோஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்யூஷுவல் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க, நடந்து வரவங்களுக்கு அதாவது மலையேறி வரவங்களுக்கு டோக்கன் வச்சுருக்கவங்களுக்கு எந்த இடத்துல போகணும், டோக்கன் இல்லாதவங்க எந்த இடத்துல போகணும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து நீங்கள் தமிழ் தெரியலை, ஐ மீன் தெலுங்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படவே வேணாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தமிழ் பேசுகிறவங்களும் இருக்குது, தமிழ் அவங்களுக்கு புரியுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு, நீங்கள் இதில் ஏறி திருப்பதியில் லோக்கலில் எங்கே வேணால் போகலாம், மலை மேலே திருமலையில். ஸோ நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஏறலை, ஏன்னா நாங்கள் லைனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் லைனில் போய் முதல்ல சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து அட் லாஸ்ட் ஒரு லைனுக்குள்ளே வந்துட்டோம், தேடி கண்டுபிடிச்சி. லைனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் நின்னோன்னு சொல்லலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 1 ஹவர் எங்களை அடைச்சி வச்சுருந்தாங்க, அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, அங்கே மட்டும் ஒரு 1 ஹவர் இருந்தது. அங்கேயுமே உள்ள சாப்பாடெலாம் கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் நாங்கள் சாமி பார்த்துட்டு லட்டுலாம் வாங்கிட்டோம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் போய் ஃபோன் வாங்கினதுனால என்னால் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லைன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது, போக போக வந்து கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட சன்னிதியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம்னு எங்களுக்கு தெரில, நடந்து போயினே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு நடந்துட்டு மட்டுமே இருந்தோம். அட் லாஸ்ட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து சாமி பார்த்துட்டோன்னே சொல்லலாம், நல்ல திவ்ய தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் திருப்பதியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இந்த வீடியோ வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரில, கண்டிப்பாக வந்து புதுசாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக போகிறவங்களுக்கு வந்து தெரியும் டைம் மற்ற விஷயம்லாம். புதுசாக போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து போகிறீங்க டிக்கெட் புக் பண்ணாமல் அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அலிப்ரியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.